வணக்கம். இது அகிலத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தனியார் நிதி நிறுவனத்தில் துப்பாக்கி முனையில் பெரும் கொள்ளை, போலீசார் தீவிர விசாரணை. ஈஸ்டர் தாக்குதல், மைத்திரி உள்ளிட்டோருக்கு எதிராக 12 அடிப்படை மனித உரிமை மீறல் மனுக்கள். இன்னமும் 14 நாட்களே உள்ளன, அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சியான அறிவிப்பு. கிளிநொச்சியில் கடந்த ஆண்டில் 10 பில்லியன் ரூபாய் பெறுமதியான அபிவிருத்தி வேலை திட்டங்கள். வடக்கில் சுய தனிமைப்படுத்தும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தம். முல்லைத்தீவு மாவட்ட மக்களுக்கு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் விடுத்துள்ள ஒரு அவசர அறிவிப்பு. தனியார் வகுப்புகளை நடத்தி வந்த ஆசிரியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்காக தாம் முன்னின்று பேச தயார் என சஜித் பிரேமதாஸ் அறிவிப்பு. அதிகரிக்கும் கொரோனா நோயாளர்கள், முடக்கப்படும் நிலையில் வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு நகரம். ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை, வெளியான ஒரு திடீர் அறிக்கை. மீண்டும் அடைமழை, வெள்ளத்தினால் வாழைச்சேனை ஓட்டமாவடி பிரதேச மக்கள் பாதிப்பு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். கம்பஹா மிருகவத்த பகுதியில் அமைந்துள்ள தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் துப்பாக்கி முனையில் சுமார் 40 மில்லியன் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் மற்றும் பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த கொள்ளை சம்பவம் நேற்று மதியம் இடம்பெற்றுள்ள நிலையில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ்மா அதிபருமான அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். கொள்ளையர்கள் இருவரும் முகத்தை முழுவதுமாக மறைக்கும் முகக்கவசம் மற்றும் கருப்பு ஆடை அணிந்து மோட்டார் சைக்கிளில் வந்து நிதி நிறுவனத்தில் புகுந்து அங்கிருந்தவர்களை துப்பாக்கி முனையில் மிரட்டி கொள்ளையடித்துச் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 2019 ஏப்ரல் மாதம் 21 நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலை தடுக்க தவறிய குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன உள்ளிட்டவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள 12 அடிப்படை மனித உரிமை மீறல் மனுக்களும் எதிர்வரும் மார்ச் மாதத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதன்படி மார்ச் மாதம் 8 தொடக்கம் 10 வரை 3 இந்த மனுக்களை விசாரணை செய்ய நேற்று 7 அடங்கிய நீதியரசர் குழாம் முடிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய ஜமாத் அமைப்பால் உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று மேற்கொள்ளப்பட்ட தீவிரவாத தாக்குதல் குறித்து முன்கூட்டிய போதே புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்த போதும் தாக்குதல்களை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்காமையால் மக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டிருக்கின்றன என தெரிவித்து இந்த மனித உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் இந்த மனுக்கள் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன உட்பட முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருமான ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் போலீஸ்மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகை அச்சுறுத்தி ஆட்டிப்படைக்கும் கொரோனா தொற்றில் இருந்து இலங்கையும் விதிவிலக்கல்ல. இந்த தொற்றினால் நாளாந்தம் பலர் கண்டுபிடிக்கப்படுவதுடன் உயிரிழப்புகளும் நாளாந்தம் இடம்பெற்ற வண்ணமே உள்ளன. இந்த வகையில் குறித்த தொற்றை உலகிலிருந்து முற்றாக அழிக்கும் வகையில் தடுப்பூசிகளை பல நாடுகளும் கண்டுபிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசியை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளமை மேலும் அறியத்தக்கது. கிளிநொச்சி மாவட்டத்தில் கமநல அபிவிருத்தி திணைக்களத்தினூடாக 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான அபிவிருத்தி வேலை திட்டங்கள் கடந்த ஆண்டில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தில் கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழான அபிவிருத்தி வேலைகளுக்கு 10 மில்லியன் ரூபாய் நிதி கிடைக்க பெற்று அபிவிருத்தி வேலைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி உமையாள்புரம் கழிவு வாய்க்கால் புனரமைப்பு, உருத்திரபுரம் குளத்தின் கழிவு வாய்க்கால் புனரமைத்தல், கிளிநொச்சி ராமநாதன் பழை பூநகரி உருத்திரபுரம் அக்கராயன்குளம் ஆகிய கமநல சேவை நிலையங்களின் அபிவிருத்தி வேலைகளுக்குமான மேற்படி நிதி கிடைக்க பெற்று அவ்வேலைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன என அத்திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கைக்கு அமைவாக மேல்மாகாணம் உள்ளிட்ட கொரோனா வைரஸ் தொற்று அபாய வலயங்களில் இருந்து வருகை தருவோரை சுயதனிமைப்படுத்தல் நடவடிக்கை வடக்கு மாகாணத்தில் இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த தகவலை வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் அகேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். மேல்மாகாணம் மற்றும் அம்பாறையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளிலிருந்து வடக்கு மாகாணத்துக்கு வருகை தருவோரை 14 சுயதனிமைப்படுத்தி PCR பரிசோதனைக்கு உட்படுத்தும் நடவடிக்கை சுகாதாரத்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டு வந்துள்ளதுடன் இந்நிலையில் அதனை இடைநிறுத்துமாறு வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரால் சுகாதார மருத்துவ அதிகாரிகளுக்கு இன்று பணிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்ட நீர்ப்பாசன திணைக்கள ஆளுகையின் கீழ் உள்ள 20 பாரிய மற்றும் நடுத்தர குளங்கள் அனைத்தும் நிரம்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 24 கொள்ளளவு கொண்ட முந்தையன்கட்டு குளமும் 23 9 ஆழமும் காணப்படுவதாகவும் இன்று மதியத்தின் பின்னர் நிலைமைக்கு ஏற்ப வான்கதவுகள் திறக்க திட்டமிட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
எனவே பண்டாரவன்னி, பேராறு, கனகரத்னபுரம், வசந்தபுரம், கெருடமடு, கச்சிலை மடு மூன்றாம் கண்டம், மன்னார் கண்டம், மூன்றாம் கண்டம் ஆகிய பகுதிகளில் வாழும் மக்கள் வெள்ள பாதிப்பிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏற்ற வகையில் தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக முல்லைத்தீவு மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா அச்சம் காரணமாக தனியார் வகுப்புகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதை அடுத்து தனியார் வகுப்புகளை நடாத்தி வந்த ஆசிரியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்காக தாம் முன்னின்று பேச தயாராக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தனியார் வகுப்பு ஆசிரியர்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு பேசும்போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளமை அறியத்தக்கது. நாட்டில் பல பாகங்களிலும் தனியார் வகுப்புகளை நடத்தி வரும் ஆசிரியர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவருக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலின் போது தனியார் வகுப்புகளை ஆரம்பிக்க அனுமதி அளிக்கப்படாமை தொடர்பில் ஆசிரியர்கள் எதிர்க்கட்சித் தலைவரிடம் முறையிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளமை அறியத்தக்கது. கண்டி மாவட்டத்தில் மட்டும் நேற்றைய தினம் 59 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்றுக்குள்ளான நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண சுகாதார சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் கண்டி மாவட்டத்தில் இதுவரை கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1891 உயர்வடைந்துள்ளதுடன் அதேபோன்று அந்த மாவட்டத்தில் கொரோனா மரணம் 17 அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் கண்டி மாநகர எல்லைக்குட்பட்ட பகுதியில் 384 பேருக்கும், அக்குரளையில் 340 பேருக்கும், பகத்தும்பர பகுதியில் 168 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளமை அறியத்தக்கது. எனவே அதிகரித்து வரும் தொற்றுகளை அடுத்து கண்டி நகரம் விரைவில் முடக்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த முன்னின்று செயற்படுவதாகவும் தாம் எங்கும் ஓடவில்லை என ஒழியவில்லை எனவும் தெரிவித்துள்ளமை அறியத்தக்கது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் அனுருத்த பாதனிய பங்கேற்ற விருந்து ஒன்றில் கலந்து கொண்டிருந்த மருத்துவர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியானதை அடுத்து டாக்டர் பாதனிய தலைமறைவு ஆகியதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தமை அறியத்தக்கது. இதுகுறித்து விளக்கம் ஒன்றை அளிக்கும் வகையில் இலங்கை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மீண்டும் ஆரம்பித்துள்ள மழையினால் கல்குடா தொகுதியில் உள்ள சில வீதிகள், தாழ்நில பிரதேசங்கள், குடியிருப்புகள் நீரில் மூழ்கியுள்ளதாக அறிய வந்துள்ளது. குறிப்பாக வாழைச்சேனை, ஓட்டமாவடி, கோரளை பெற்று மத்தி, வாகரை ஆகிய பிரதேச செயலர் பிரிவில் பெரும்பாலான தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு காணப்படுவதுடன் சில இடங்களில் குடியிருப்புகள் நீர் புகுந்துள்ளமையால் சிறுவர் முதல் பெரியோர்கள் வரை பாதிக்கப்பட்டுள்ளமை அறியத்தக்கது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.